ஹாய் ஹலோ வணக்கம் எம்சிஎஃப் ஃபேமிலி மக்களே, இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாப்பாவோட வெயிட் கெயின் ஃபுட்டு ஒன்று இன்றைக்கி ஒன்று போடுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்கன்னா 1 கேரட் போதும். 1 கேரட் வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது போதும். நான் 2-3 டைம் கொடுத்தங்காட்டிக்கு நான் 2 கேரட் எடுத்துருக்கேன். அதை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி நல்ல வாட்டரில் வந்து வேக வைங்க கழுவி. ஏன்னா அந்த தண்ணி வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து நல்ல வாட்டரில் நீங்கள் கழுவி இந்த மாதிரி வேக வச்சு இந்த மாதிரி வெந்த பதத்துக்கு இருக்குதான்னு வந்து கரண்டி வச்சு செக் பண்ணிக்கிங்க. நல்லா வெந்துருச்சுன்னா ஒரு 4-5 விசில் விட்டிங்கனாலே அது நல்லா வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த கேரட் எல்லாத்தையும் எடுத்து அதுக்குள்ளே போட்டு தண்ணி வந்து ஊற்றிக்கிங்க. தண்ணி வந்து அது குக்கரில் இருக்கிற தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றியே நல்லா அரைச்சிக்கலாம். ஏன்னா அப்படியே அரைச்சா கெட்டியே வரும், பாப்பா நல்லா சாப்பிட முடியாது. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா கஞ்சி பதத்துக்கு ஆயிரும். அப்போ பாப்பா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து இந்த கேரட்டெல்லாம் தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டு அது போக தண்ணி வந்து பாப்பாவுக்கு ஊட்டும் போது கொடுக்கணும். அதனால் சுடுதண்ணியெல்லாம் கொதிக்க வச்சு அதனால் ஆற வச்சு ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்குங்க. இந்த மாதிரி ஒரு கப்பில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாப்பா வந்து இந்த ஃபுட்டு வந்து அவங்களுக்கு பிடிக்கும், அதனால அவங்க சாப்பிட்றாங்க. குழந்தைங்க போதுன்னா தலை திருப்பிடுவாங்க வேணான்னு, அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் 5th மந்த் எண்ட்லேருந்தே இது வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாப்பா வந்து இப்போ சாப்பிட்றாங்க, அவங்க போதுன்னா தலையை திருப்பிடுவாங்க. சரி மக்களே, இன்னொரு வீடியோ வரும் வரை காத்திருங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.